Hi friends, welcome to Priya's Net Scribes. In our channel, we have a super non-veg recipe for kongunadu chicken curry. This is very taste. That is simple. We have 1 kg boneless chicken. Daniya thool, curry masala powder, chili powder, manjal thool, sambar thool, inji pund paste. Tayre, teviana lavu uped the conga. In the Madri or bowl of chicken a set, namella masalavi set the clam. இது சேர்த்ததுக்கு அப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து சேர்த்துக்கோங்க. இப்போ உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்ததுக்கு அப்புறம் தயிர் வந்து நல்ல கெட்டி தயிரா புளிப்பு இல்லாம சேர்த்துக்கோங்க. புளிப்பு இருக்க கூடாது. இத நல்லா mix பண்ணிக்கோங்க. இத mix பண்ணிட்டு ஒரு அரை மணி நேரம் போல ஊற வச்சிருங்க. இப்போ ஒரு கடாயில எண்ணெய் ஊத்தி எடுத்துக்கோங்க. சோம்பு பட்டை கிராம்பு சேர்த்துக்கோங்க. இது நல்லா பொரிஞ்சதுக்கு அப்புறம் பூண்டை சின்ன சின்னதா கட் பண்ணிட்டு சேர்த்துக்கோங்க. கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. இது நல்லா வதங்கனதுக்கு அப்புறம் தான் நம்ம வெங்காயத்தை சேர்க்கணும். அப்பதான் பூண்டோட ஃப்ளேவர் வந்து நமக்கு அந்த எண்ணெயில நல்லா இறங்கி சிக்கனோட டேஸ்ட் வந்து இன்னும் சூப்பரா தூக்கி கொடுக்கும். இப்போ வெங்காயம் வதங்கிறதுக்கு நான் கொஞ்சம் உப்பு சேர்த்து வதக்கிக்கிட்டேன். இப்போ நம்ம மேரினேட் பண்ண வச்சிருக்க சிக்கன் எல்லாம் சேர்த்துக்கலாம். இப்போ தண்ணி சேர்த்துறாதீங்க. ஒரு 2 minutes வந்து இதை அப்படியே கிளறி விடுங்க. அதுவே தண்ணி விடும். அதுக்கப்புறம் ஒரு 2 glass போல் தண்ணி சேர்த்துக்கோங்க. இது சிக்கன் வந்து வேகிற அளவுக்கு தண்ணி இருந்தால் போதும். ரொம்ப அதிகமாக சேர்த்துட்டிங்கன்னா அது கிரேவி கன்சிஸ்டன்சி வந்துடும். வறுவல் அளவுக்கு நம்ம தண்ணி ஊற்றினா போதும். ஒரு 15 minutes மூடி போட்டு சிம்மில் வேக வைங்க. பாருங்கள் நல்லா வெந்துருச்சு. இப்போ இந்த ஸ்டேஜ் வந்து தண்ணியெல்லாம் சுண்டுனதுக்கப்புறம் நம்ம மிளகுத்தூள் வந்து சேர்த்துக்கலாம். நான் 2 tablespoons மிளகுத்தூள் சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு இன்னும் காரம் வந்து கொஞ்சம் தூக்கலாக வேணும் அப்படின்னா இன்னும் 1 tablespoon மிளகுத்தூள் சேர்த்துக்கலாம். கொத்தமல்லியை ஃபைனலாக தூவி இறக்கிக்கோங்க. அவ்வளவுதாங்க சுவையான கொங்குநாடு சிக்கன் வறுவல் ரெடி. இது ரொம்ப சுலபமாக செஞ்சிடலாம். அதே சமயத்தில் டேஸ்ட்டும் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப தூக்கலாக இருக்கும். உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் என்னோட சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.